தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். தலைகளை வணங்கி நாம் இறைவேண்டல் செய்வோம். பெற்றோராகி எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்புதிய நாளின் துவக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லி இப்பொழுதும் உடைய திருப்பிரசன்னத்திலே தேவரீர் பக்தி உணர்வோடு கூட பய உணர்வோடு கூட நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தை பற்றி கொள்கிறோம். இந்த இரண்டாம் கொரோனா தொற்று அலையினால் மிக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த சூழலிலே தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய திருப்பிரசன்னத்தை தேடி எங்களுடைய சக மக்களுக்காக சமுதாயத்திற்காக எங்கள் நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கவும் தீவிரத்தோடு கூடமுடைய திருப்பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உபவாசித்து தேவரீர் நாங்கள் உம்மோடு கூட உறவாடவும் நீர் எங்களுக்கு அளிக்கிற பேர்பட்ட காலத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதுமே வழிபாட்டின் வழியாய் நீர் எங்களோடு கூட இடைபடும் உம்முடைய உயிர்த்தெழுந்த திருக்காட்சி இன்றைக்கும் எங்களை நம்பிக்கையூட்டி பற்பல நிலைமைகளிலே தேவரீர் நாங்கள் உம்மை பற்றி கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அருளுகிற இப்பேற்பட்ட வாய்ப்புகளுக்காக கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறித்தநாதர் திருச்சபை திருக்குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்திலே பல்வேறு இடங்களிலே அமர்ந்திருக்கிற எங்களை உம்முடைய திருசமூகத்திலே நாங்கள் உள்ளத்தால் ஒன்றிணைக்கப்பட்டு உம்முடைய திருசமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திரியேகருடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். தேவரீர் எங்களுடைய ஏக்கம் எங்களுடைய பெருமூச்சு எங்களுடைய மன்றாட்டுக்கள் உம்முடைய சமூகத்திலே அது பிரதியாய் இருக்கட்டும். சுவாமி, வழிபாட்டின் வழியாய் நீர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் புதிய உண்மைகளை கற்றுத்தாரும். உமக்குள் நிலைத்திருந்து வெற்றியுள்ள கிறித்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாக நாம் இந்த நேரலையின் வாயிலாய் சந்திப்பதற்கு ஒருவேளை கால சூழல்கள் நம்மை அனுமதித்திருக்கிறது. ஆகவே இந்த இரண்டாம் தொற்று அலை என்று சொல்லப்படுகிற இந்த கொரோனாவினுடைய தீவிரம் மிக அதிகரித்து குறிப்பாக நம்முடைய நாட்டிலே அதிலும் குறிப்பாக நம்முடைய சென்னை பகுதியிலே காணப்படுவதினால் மிகுந்த கவனத்தோடு கூட நாம் வசிக்கவும் ஜாக்கிரதையோடு கூட வாழவும் பாதுகாப்போடு கூட நம்முடைய இல்லங்களிலே நாம் நிலைத்திருக்கவும் நம்முடைய திருச்சபையினுடைய நிர்வாக குழு இவ்விதமாக இந்த வழிபாட்டினை நேரலையிலே கண்டுகொள்வதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறது. ஆகவே தடைகள் வரலாம், காலங்கள் மாறிப்போகலாம், சூழல்கள் நமக்கு எதிராக நிற்கலாம். இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை மாத்திரம் நாம் உணர்ந்து நாம் இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டவரை மையப்படுத்தி கடவுளுடைய திருப்பிரசன்னத்திலே நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். உபவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே நாம் போராடுவோம். உண்மையாகவே இந்த வழிபாடு நமக்கு அர்த்தமுள்ளதாக அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் சுகத்தையும் நம்பிக்கையும் அளிக்கக்கூடிய வழிபாடாக இது அமையும். ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் முழுவதுமாக நாடி நிற்கிறோம். தொடர்ந்து நாம் ஜபத்திலே உறுதியாய் நிலைத்திருந்து விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து கடவுளை போற்றும்படியாக பாமாலையிலே 229வது எண் கொண்ட பாடலின் வழியாக நம்மை நாம் ஆண்டவருடைய திருசமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். பாமாலை எண் 229. Yeah.
கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் பெற்றோராகிய அன்பு நிறைந்த ஆண்டவரே, முதுவல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கையாக நம் நிலை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய திருசமூகத்திலே நாம் இருக்கின்ற இடங்களிலே அமைதியோடு கூட அவருடைய திருசமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எப்பொழுதெல்லாம் அக்கிரமங்களும் பாவங்களும் தேசத்திலே பெருகிவிட்டதோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய கோபாக்கினை திரும்புகிறது என்பதை பல்வேறு இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தேசத்தை ஆண்டவருடைய பாதுகாப்பு நிலைத்திருக்கவும் அவருடைய கரம் நம் சமூகத்தின் மீது நம்முடைய நாட்டின் மீது நிலைத்திருக்கவும் நம்முடைய குறைகளையும் நம்முடைய குற்றங்களையும் ஆண்டவருடைய திருசமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய திருவார்த்தை விதமாய் சொல்கிறது, நம்மிலே பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாயிருப்போம், நமக்குள் உண்மை இராது. ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி நம்மை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரித்து நம்மை மீட்டு கொள்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு ரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருடைய அரசில் நாம் பிரவேசிப்போம். ஆகவே சிறிது நேரம் நாம் மௌனம் காத்து ஆண்டவருடைய திருசமூகத்திலே நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நாம் அறிக்கையிடும்படியாய் நாம் இரண்டாவது பாவ அறிக்கையை நம் நிலை உணர்ந்து நாம் சேர்ந்து நம்முடைய இல்லங்களிலே நாம் கூடியிருக்கின்ற இடங்களிலே அவருடைய திருசமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே,
நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களுமே நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் இவ்வழிபாட்டினை கண்டுகொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமேன். நாம் ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு முன்பதாக அவருடைய திருவார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம், ஏசாயா எழுதின நிருபம் 25 வசனங்கள் 1-9 முடிய. ஏசாயா 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும், அர்ணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்மரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் வெலவந்தரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும், பழமையான திராட்சரசமும், ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும், தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுமுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை உயிமில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். வாசிக்க தெரிந்து கொள்ள முதனா வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவ எம்மைக்கே மயமுண்டாவதாக. ஆமேன். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி லூக்கா 24 திருவார்த்தைகள் 13-34 படிக்க கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி லூக்கா 24 திருவார்த்தைகள் 13-34 படிக்க கேட்போம். அன்றைய தினமே அவர்கள் 2 எருசலேமுக்கு 7 or 8 miles தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவரை ஒருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதி உத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாக இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 ஆகியிருக்கிறது. ஆனாலும்
எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கள்ளனிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கள்ளனிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய தகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடைய தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவரோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கும் தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு என்றார் என்பது படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்கள் அன்பான திருச்சபை குடும்பத்தார், உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இக்கட்டான காலகட்டங்களிலே, எதிர்பாராத சூழல்களுக்கு மத்தியிலே நாம் மீண்டும் ஒருமுறை நம்முடைய வழிபாட்டினையே நேரலையிலே நாம் காணும்படியாக நம்முடைய கால சூழ்நிலைகள் நம்மை ஒரு பக்கம் நெருக்கி இருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கின்ற சம்பவங்கள் கண்ணீரை மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தையே கதிகலங்க செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இவ்வுலகம் முழுவதிலும் பார்க்கின்ற பொழுது இந்திய தேசத்திலே மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த தொற்றானது நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல, இவ்வுலகத்தின் பார்வையையே நம்முடைய தேசத்தை நோக்கி காணப்படுகிறது. மிக குறிப்பிடத்தக்க ஒரு சூழலாக இது பார்க்கப்படுகிறது. இப்பேற்பட்ட காலகட்டங்களிலே நாம் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த ஜாக்கிரதையோடும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு குறிப்பாக அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவத்தின் வழியாக நாம் புதிய சமுதாயத்தை உருவாக்குதல் என்கிற அடிப்படையிலே இந்த சிந்தனையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளுகிற அனுபவத்தின் வழியாக புதிய சமுதாயத்தை உருவாக்குகிற சூழலாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சிலுவை மரணம் ஒரு புதிய வாழ்வு முறையை மாத்திரமல்ல, இவ்வுலகத்திற்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்தது. தி பவர் ஆஃப் டெத் ஆஃப் ஜீசஸ் ஷேப்ட் அவர் கன்செப்ஷன். நம்முடைய எண்ணங்களுக்கு மத்தியிலே, நம்முடைய செயல்பாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய சிலுவை மரணம் ஒரு புதிய தோற்றத்தையும் புதிய நம்பிக்கையையும் இன்றைக்கு நமக்கு அளித்திருக்கிறது. இப்பேற்பட்ட நெருக்கமான இந்த காலகட்டங்கள் நம்மை பல விதங்களிலே அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் இந்த நாளின் பொருளானது ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக, புதிய சிந்தனைக்குள்ளாக, அது மாத்திரமல்ல புதிய நம்பிக்கைக்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறதையும் நாம் பார்க்கலாம்.
இந்த நாளின் பொருளின் அடிப்படையிலே நான் மூன்று குறிப்புகளை உங்களோடு கூட கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவம் சமுதாயத்திலே பின்தள்ளப்பட்ட அல்லது புறந்தள்ளப்பட்ட சமூகத்தினரை உயிரெழ செய்வதற்கு சென்றடைகிறதை நாம் பார்க்கலாம். தி ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்சஸ் reaches out the deprived community, in particular to the women. இன்றைக்கு பெண்களுடைய ஈடுபாடு, பெண்களுடைய சமத்துவம், பெண்களுடைய வாழ்வு முறைகளிலே பலவிதமான கோட்பாடுகளை எல்லாம் இன்றைக்கு மையப்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்ட பின்தள்ளப்பட்ட சமூகத்தினராகிய அல்லது கருதப்பட்ட பெண்கள் என்று சொல்லப்படுகிற இப்பேற்பட்ட சமூகத்தினரை ஆண்டவர் நம்பிக்கையூட்டி இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த நோய் தொற்று என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டங்கள் அநேகரை பின்னடைய செய்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சமூக பார்வையிலே அவர்களை புறந்தள்ள செய்திருக்கிறது. இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்புகளிலே வசதிகள் வாய்ப்புகள் என்கிற சூழல்களிலெல்லாம் ஒரு பக்கம் ஏற்கப்பட்டு இன்னொரு பக்கம் இயலாதவர்கள் என்று சொல்லப்படுகிற சூழல்களிலே இன்றைக்கு பலவிதமான முரண்பாடற்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகிற சூழல்களையும் இன்றைக்கு மருத்துவ சிகிச்சைகளிலே நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே உயிர்த்தெழுந்த அனுபவத்தின் வழியாக சந்திக்கின்ற முதல் நபர்கள் பெண்கள் என்று சொல்லி திருமறை குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். லூக்கா 24:13 35 நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் அதற்கு முந்தைய பகுதி 1-12 வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே தி ஹெவன்லி மெசஞ்சர்ஸ் ஆண்டவருடைய அருட்தூதுவர் பெண்களை சந்திக்கிறதாக அங்கே நாம் பார்க்கிறோம். ஈ அப்பியர்ஸ் டு த விமன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள், தி மதர் ஆஃப் ஜேம்ஸ் மேரி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு பெயர் குறிப்பிடப்படாத பெண்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை 24:10 குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு மறைக்கப்பட்ட சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட அல்லது இவர்களெல்லாம் முக்கியமில்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிற சூழல்களிலே ஒதுக்கி வைக்கப்படுகிற அன்பர்களை ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் அனுபவங்களின் வழியாக நம்பிக்கையூட்டுகிறார். அதற்காகத்தான் அங்கே அவர்களை பார்த்து சந்திக்கின்ற போது கேட்கிறார், ஏனம்மா ஏன் அழுகிறாய், நீ யாரை தேடுகிறாய் என்று சொல்லி நம்பிக்கையூட்டுகின்ற செயல்களை எல்லாம் நாம் அங்கே பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய அழுகை, இன்றைக்கு நம்முடைய தேடுதல் வாழ்வை குறித்ததாக காணப்படுகிறது, நம்முடைய சமூகத்தை குறித்ததாக காணப்படுகிறது, நம்முடைய குடும்பத்தை குறித்ததாக காணப்படுகிறது. அன்றைக்கு இயேசுவை கல்லறையிலேயே தேடி வந்த இந்த பெண்ணை போல இன்றைக்கு அநேக சூழல்களிலே இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய குடும்ப வாயில்களிலும் இன்றைக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவரே ஏன் இந்த வாழ்வு, ஏன் விதமான செயல்கள், ஏன் விதமான அனுபவங்கள் என்கிற முறைகளிலெல்லாம் இன்றைக்கு நாம் ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு இங்கே வந்திருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழல்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் விசாரிக்கிறார், நம்பிக்கையூட்டுகிறார், ஏனம்மா ஏன் அழுகிறாய், நீ யாரை தேடுகிறாய் என்று சொல்லி. இன்றைக்கு எத்துணை குடும்பங்களிலே ஏற்பட்ட கவலைகள், இன்றைக்கு எத்துணை குடும்பங்களிலே உடல் சுகவீரத்து நிமித்தம் படுகிற அவதிகள், எத்துணை குடும்பங்களிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புகள், குறிப்பாக நமக்கு அருகாமையில் உள்ள அண்டை மாநிலங்கள், குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நோய் தொற்றினால் அவதிப்படுகிற எத்துணை குடும்பங்கள் வேதனைக்குட்படுத்தப்படுகிறது. இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். வேதனைக்குட்படுத்தப்படுகிற புறந்தள்ளப்பட்ட அத்துணை மக்களையும் அவர் விசாரிக்கிறார், ஏனம்மா ஏன் அழுகிறாய்,
யாரை தேடுகிறாய் என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் ஏதோ ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கல்ல, மாறாக இப்பேற்பட்ட நிலைகளிலேயும் நம்மை உயிர்த்தெழச் செய்வதற்கு, இப்பேற்பட்ட நெருக்கங்களிலேயும் நம்மை நம்பிக்கையூட்டுவதற்கு, இப்பேற்பட்ட தொற்று நிறைந்த காலங்களிலேயும் ஆண்டவர் நமக்குரிய உற்சாகத்தையும் பலனையும் அளிப்பதற்கு, சத்துவத்தை கொடுப்பதற்கு இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். நம்மை தேடி வந்து அவர் இவ்விதமாய் விசாரிக்கிறார். அவருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மை மெருகூட்ட விரும்புகிறார். அவரை பற்றி கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவரை அடையாளம் கண்டுகொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, உம்மை உறுதியோடு கூட பற்றி கொண்டு இந்த காலங்களிலேயும் நான் தேவரீர் உம்மை விட்டுவிடாதபடி, உம்மை விட்டு தூரம் போகாதபடி, உம்முடைய திருப்பாதத்திலே எப்போதும் நான் வீற்றிருப்பதற்கு நீர் துணையாயிரும் என்று சொல்லி அவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணிப்பதற்கு இன்றைக்கு நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் அவர் நம்மை தேடி வந்தார். தேடி வந்த தெய்வம் அல்லவா இயேசு. இன்றைக்கும் அதே அருள்நாதர் நம் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இழப்பிலே, துன்பங்களிலே, நெருக்கங்களிலே, போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, கலக்கங்களிலே, மன எண்ணங்கள் உறுதியற்ற சூழல்களிலே ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். ஒருவேளை நான் தனிமையில் இருக்கிறேன், ஒருவேளை நான் யாரிடத்தில் இதை பற்றி சொல்லுவேன், என்னுடைய உள்ளத்தின் குறைகளை எல்லாம் நான் யாரிடத்திலே வெளிப்படுத்துவேன் என்கிற அங்கலாய்ப்புகள் ஒரு பக்கம் நம்மிடத்தில் எதிர்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார், ஏன் ஐயா, ஏனம்மா நீர் அழுகிறீர், ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர், ஏன் துக்க முகத்தோடு கூட நீர் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி என்னுடைய அங்கலாய்ப்பை, என்னுடைய மன உள்ளத்தை, பாரத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது குறிப்பு, உயிர் திறந்த ஆண்டவருடைய உன்னத அனுபவம் நம்பிக்கை அற்றோரை மீட்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். தி ரிசரக்ஷன் எக்ஸ்பீரியன்சஸ் ரீச் அவுட் த டிசப்பாயிண்டட் கம்யூனிட்டி. அது யார் என்றால், விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த இரண்டாவது பகுதியிலே லூக்கா 24 அத்தியாயத்திலே, குறிப்பாக இந்த 13 திருவார்த்தையிலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே இரண்டு நபர்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. திஸ் நரேஷன் பிகின்ஸ் அப்ரப்ட்லி, டூ ஆஃப் தெம், அப்படித்தான் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. டூ ஆஃப் தெம் ஹூ ஆர் ஆன் த ரோட் டு எம்மாவூஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எம்மாவூருக்கு செல்லுகிற வழியிலே இரண்டு நபர்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹூ ஆர் தோஸ் பர்சன்ஸ், இந்த இரண்டு நபர்கள் யார்? ஒருவேளை இவர்களை பற்றியதான முகவுரைகள் அங்கே அதிகமாக கொடுக்கப்படாவிட்டாலும், ஆனால் இவர்கள் இந்த 11 சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் இயேசுவை பின்பற்றின விசுவாசிகள் என்பதை அங்கே அழுத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் அங்கே பார்க்கலாம். ஒருவேளை அவரோடு கூட வாழ்ந்த 11 சீடர்களையும் உள்ளடக்கப்படாத மக்களாக அநேக சீடர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள் என்று சொல்லி மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அவ்விதமான அடிப்படையிலே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு நபர்களும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின உண்மை அடியவர்களாக காணப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். ஏனென்றால் 24 அத்தியாயம் 33 திருவார்த்தையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி அங்கே 11 அவர்களோடு கூட இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தீஸ் டூ மென் வென் டு ஜெருசலேம் அண்ட் ரிப்போர்ட்டட் டு த டிசைபிள்ஸ் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் 11 தாண்டியவர்கள் என்று சொல்லி நாம் புதிய புரிதலை இங்கே நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது சீடர்களுடைய குழுமங்களில் இவர்களும் காணப்பட்டார்கள் என்பதை 9 திருவார்த்தையானது பதிவு செய்கிறதை நாம் பார்க்கலாம். 9 திருவார்த்தை, கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 11 மாத்திரமல்ல, யூதாசை தவிர்த்து மற்ற அநேகரும் இயேசுவின் சீடர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே நற்செய்தியாளர் விளக்கி காட்டுகிறார். ஆகவே தான் என்னுடைய இரண்டாம் குறிப்பு சிந்தனை பொருளிலே நான் சொன்னேன், விசுவாசிகள் என்று சொல்லி. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவம் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன நம்பிக்கையை மீட்பதற்கு
இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உதவியாய் காணப்படுகிறது. அதற்காகத்தான் நான் அதை அப்படி குறிப்பிட்டேன். The resurrection experiences reaching out the disappointed community. Who are the disappointed community? The believers, the followers of Christ. ஆண்டவரை பின்பற்றுகிற அடியவர்கள் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் உறுதியோடு கூட பற்றிக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சவால்கள், போராட்டங்கள், இழப்புகள் இவைகளுக்கு மத்தியிலே நாம் பின்னடைவு ஏற்படுகிறோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழ்கிற சூழல்களிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஏற்படுகிற இழப்புகள், சந்திக்கின்ற சவால்கள் அநேக நேரங்களிலே நம்மை பின்னடைய செய்கிறது. இப்போ ஏற்பட்ட சூழல்களிலே விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையில் பின்னடைவு செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை நம்பிக்கையூட்டுகிறார். அப்படித்தான் இந்த இரண்டு சீடர்களும் மிகுந்த மன வருத்தத்தோடு கூட இவர்கள் எருசலேமை விட்டு தங்கள் சொந்த இடத்திற்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஒருவேளை தங்களுடைய சொந்த இருப்பிடங்களை நோக்கி வட இந்திய மாநிலத்திலே அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பகுதியிலே தங்களுடைய இல்லத்தை நோக்கி திரும்பி சென்று கொண்டிருக்கிற சூழல், தங்களுடைய வியாபாரத்திற்காக, தங்களுடைய வாழ்க்கைக்காக, தங்களுடைய குடும்பங்களை தேடி செல்வதற்காக இன்றைக்கு இந்த தொற்றினால் அவதிப்படுகிற எத்தனை குடும்பங்கள் மன வருத்தத்தோடு கூட திரும்பி செல்கிற சூழல்கள், மன வருத்தத்தோடு கூட சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வாழ்வுக்காக ஆண்டவரை தேடி வந்தவர்கள், தங்கள் வாழ்விற்காக, ஆதாயத்திற்காக, பற்பல சூழல்களுக்காக, தங்களுடைய வருமானங்களுக்காக பிழைக்க வந்தவர்கள் இன்றைக்கு வெறுமனதோடு கூட திரும்பி சென்று கொண்டிருக்கிற சூழல். இன்றைக்கு நம்முடைய ரயில் நிலையத்திலேயும் சரி, பேருந்து நிலையங்களிலேயும் சரி, அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பி செல்கிற ஒரு சூழல். These two men returned to Emmaus with their saddened heart. மன வருத்தத்தோடு கூட, துக்க மனதோடு கூட அவர்கள் திரும்புகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக திருக்காட்சி அளிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, விசுவாச வாழ்க்கையில சோர்வுகள் ஏற்படுவது இயல்பு. விசுவாச வாழ்க்கையிலே போராட்டங்கள் ஏற்படுவது இயல்பு. விசுவாச வாழ்க்கையிலே இழப்புகள் ஏற்படுவது இயல்பு. இவைகளுக்கு மத்தியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்திப்பதற்கு இந்த பயணத்திலே நம்மோடு கூட அவர் வருகிறார். நாம் மன வருத்தத்தோடு கூட திரும்பி செல்லலாம். மன வருத்தங்களோடு கூட நம்முடைய இல்லங்களிலே தங்கி இருக்கலாம். மன வருத்தங்களோடு கூட நாம் துவக்கின வியாபாரங்கள், நாம் துவக்கின செயல்கள், கையின் பிரயத்தனங்கள் எல்லாம் ஒருபுறம் ஒருவேளை அநேக சூழல்களிலே மந்தமாகி போயிருக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட பயணங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை நம்பிக்கையூட்டுவதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு நம்மோடு கூட வருகிறார். அவர்களோடு கூட உறவாடுகிறார். ஏன் உங்கள் முகம் துக்க முகமாயிருக்கிறது? ஏன் உங்கள் வார்த்தைகள் துக்க முகமாயிருக்கிறது? ஏன் உங்களுடைய உரையாடல்கள் ஒருவேளை உணர்ச்சி காணப்படுகிறது? அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட உரையாட விரும்புகிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஏற்படுகிற இப்பேற்பட்ட இக்கட்டுகள், போராட்டங்கள், தொற்றுகள், இன்றைக்கு உலக அளவிலே இந்திய தேசத்திலே 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொற்றுகள் ஒவ்வொரு நாளும் கண்டறியப்படுகிறது என்கிற வேதனைக்குரிய செயல் ஒரு பக்கம் நம்மை வாட்டுகிறது, கதிகலங்க செய்கிறது. இப்பேற்பட்ட நிலைகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட உரையாட விரும்புகிறார். ஆண்டவரோடு கூட நாம் உரையாடுவோம். ஆண்டவரோடு கூட நம்முடைய மன வருத்தத்தை, நம்முடைய துக்க முகத்தை ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் நாம் வெளிப்படுத்துவோம். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை உறவேற்றுவதற்கு விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட உறங்குவதற்கல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தை திடப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, நம்பிக்கையூட்டி இந்த பயணத்திலே நம்முடைய இருதயத்தை அவர் மீண்டும் திடப்பட செய்கிறார், திடம் பண்ண செய்கிறார் என்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுதுதான் பிற்பாடு அந்த இரண்டு பேரும் சொல்கிறார்கள், அவர் நம்மோடு கூட பேசிய போது நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் எவ்விதமாய் அனல் பொங்கிற்று என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் உரையாடுகிற பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட வழி நடத்துகிற போது அப்பேற்பட்ட நம்பிக்கை, அப்பேற்பட்ட பெரிய ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையூட்டி நம்மை மேலோங்க செய்வதற்கு அவர் வருகிறார். அவருடைய திருப்பாதத்தை, அவருடைய திருப்பிரசனத்தை நாம் பற்றி கொள்வதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது குறிப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவம் இன்றைக்கு அவரோடு கூட இருந்த, ஒருவேளை சீடர்களாக வாழ்ந்த அன்பர்களை நம்பிக்கையூட்டுவதற்காக இங்கே அருளப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். தி ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்சஸ் ரீச்சிங் அவுட் த டாமினன்ட் கம்யூனிட்டி. ஹூ ஆர் தே டிசைபிள்ஸ்? அவரை பின்பற்றினவர்கள், அவரோடு கூட வாழ்ந்தவர்கள்,
அவரோடு வசித்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கி போனார்கள். தி பேக்ஸ்லைடிங் லைஃப் இஸ் எ பேரன் லைஃப் என்று சொல்லி சொல்லுவார்கள். பின்மாற்றமான வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கை. அவரோடு கூட உண்டு வசித்து அவருடைய திருப்பணியிலே பங்கேற்ற இந்த பன்னிருவரும் இங்கே பின்வாங்கி போனார்கள். உயிர் தெரிந்த ஆண்டவருடைய அனுபவம் இவர்களை தேடி செல்கிறது. ஒருவேளை நம்மோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. இந்த வருடத்திலே நம்மோடு கூட தோக்கினவர்கள் நம்மோடு கூட இன்றைக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை என்னோடு கூட படித்த ஒரு சில அன்பர்களையும் நான் அறிவேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வகைகளிலே என்னோடு கூட படித்த மூன்று அன்பர்களை இந்த இரண்டு மாதத்திற்குள்ளாக நான் இழந்திருக்கிறேன். எத்துணை மன வருத்தம் அந்த குடும்பங்களிலே, எத்துணை கலக்கம், எத்துணை சூழல்கள். இவருடைய திருப்பணி வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றோர்கள் நேர்ந்து கொண்ட பிரயத்தனங்கள் எத்துணை. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு அவரோடு கூட தங்கி இருக்கிற நாம், அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், அநேக நேரங்களில் ஏற்படுகிற பின்னடைவுகளுக்கு மத்தியிலே அவர் நம்மை தேடி வருகிறார். இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த இருவேறு சூழல்களிலே முந்தைய பகுதிகளிலே நாம் வாசித்தோம். அங்கே அவர்களை விசாரிக்கிறார். பெண்களை சந்தித்த பொழுது அவர்களை கேட்கிறார். இந்த இரண்டு சீடர்களை சந்தித்த பொழுது அவர்களோடு கூட உறவாடுகிறார். ஆனால் சீடர்களை சந்தித்த பொழுது என்ன தெரியுமா நடைபெறுகிறது? ஈ பிகான்ஸ் வித் பாடிலி எக்ஸ்பீரியன்சஸ் சென்சிங் தியர் டவுட். ஈ ஷோஸ் தெம் இஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் இஸ் ஃபீட். அவர்களுக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பிக்கிறார், தன்னுடைய விலாவை காண்பிக்கிறார். இங்கே சந்தித்த முதல் இரண்டு குறிப்புகளில் நாம் வாசிக்கிறோம், பெயரை அழைக்கிறார், மரியாதே என்று சொல்கிறார், போதகரே என்று தேடி வருகிறார். எம்மாவு சீடர்களை சந்திக்கின்ற பொழுது அங்கே அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவரை ஆண்டவர் என்று அறிந்தார்கள். ஆனால் சீடர்களோ அவரை அறியவில்லை. மாறாக சீடர்களுக்கு எவ்விதமாக தெரியுமா வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய கைகளை காண்பிக்கிறார். எம்மாவூருக்கு சென்று கொண்டிருந்த சீடர்களுக்கு தன்னுடைய கைகளையோ தன்னுடைய விலாவையோ தன்னுடைய கால்களையோ அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. தன்னுடைய அடையாளங்களை அவர்களுக்கு காட்டவில்லை. சாதாரண மனிதனாக அவர்களோடு கூட நடந்து சென்றார். மரியாதை சந்திக்கின்ற பொழுது கூட அங்கே எத்தகைய அடையாளங்களும் வெளிப்படவில்லை. பெயர் அழைத்து கூப்பிடுகிறார். அவர் கண்டுகொண்டார். ஆனால் சீடர்கள் நடுக்கத்திலும் போராட்டத்திலும் பயத்திலும் அச்சத்திலும் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவேத்தான் என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள், என் விலாவை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி உணர்வு பூர்வமாக அல்ல, உள்ளபூர்வமாய் அவர்களோடு கூட உரையாடுகிறார். உயிர் தெழுதலின் அனுபவம் இன்றைக்கு உன்னதர்கள் என்று சொல்லப்படுகிற, அவரோடு கூட வசிக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிற அத்துணை அன்பர்களுக்கும் உறக்க சொல்லப்படுகிறது. என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி அங்கே கற்றுத்தருகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். யூ டச் மீ அண்ட் சி என்று சொல்லி 24:39 திருவார்த்தையிலே நாம் அங்கே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் அநேக நேரங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் கடினமாக காணப்படுகிறது. ஆகவே தான் தன்னுடைய சரீரத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அதற்காகத்தான் தன்னை அங்கே வெளிப்படுத்தி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி பயங்களிலும் அச்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களுக்கு விளக்கமளிக்கிறார். எம்மாவூர் சீடர்களுக்கு சொல்கிற போது மோசே முதலான தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை எல்லாம் அங்கே விளக்குகிறார். ஆனால் சீடர்களுக்கோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே விளக்கவில்லை. தன்னையே வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஏனென்றால் ஏற்றுக்கொள்ள இயலாத சமூகம், நம்ப முடியாத சூழல்கள். இந்த இரண்டு சீடர்கள் மாத்திரமல்ல, பெண்கள் அந்த சீடர்களிடத்தில் அறிவித்த பொழுது இவர்கள் நம்ப மறுக்கிறார்கள் என்கிறதை நாம் பல்வேறு கட்டங்களிலே நாம் பார்க்கிறதை அங்கே புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மைய நிலைகளில் இருந்திருக்கலாம். ஆண்டவரை சுற்றி ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவருடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் எனக்கு இருக்கை வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்ட சீடர்களைப் போல இருக்கலாம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியாக வேண்டும். இப்பேற்பட்ட இந்த நெருக்கமான இந்த காலகட்டங்களிலே என்னுடைய வாழ்க்கை மேலாண்மை செய்வதற்கு மாத்திரமல்ல, ஆளுகை செய்வதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் அவரோடு கூட வாழ்வதற்கு, அவருடைய அன்பையும் வாழ்வையும் இந்த சமுதாயத்திற்கு பரிமாறுவதற்கு, இந்த நெருக்கமான இந்த காலகட்டங்களிலே போராடுவதற்கு விசுவாச வீரர்களாக நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட வாழ்வின் அனுபவத்தை இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் வழியாக
ஆண்டவருடைய திருசமூகத்திலே நம்மை நாம் ஒப்புக்கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை அனைவரையும் அழைக்கின்றார். ஆகவே தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தின் வழியாக புதிய சமுதாயத்தை எவ்விதமாக உருவாக்க முடியும் என்று சொன்னால் நம்மால் அதை உருவாக்க முடியும். எவ்விதமாய் புறந்தள்ளப்பட்ட சமுதாயத்தின் பெண்களை ஒரு பக்கம் முன்னேற்றமடைய செய்தாரோ, தள்ளப்பட்ட சமுதாயத்தினர் இங்கே விசுவாசிகள் என்று சொல்லப்பட்ட அன்பர்கள் தங்களுடைய இடத்திற்கு வெறுமையாய் திரும்பி சென்று கொண்டிருந்தார்களோ, நம்பிக்கையூட்டியது போல அவர்களோடு கூட இருந்த சீடர்களும் பின்மாற்றமடைந்து கடலுக்கு சென்ற சூழலிலே ஆண்டவர் அங்கேயும் அவர்களை சென்று மீண்டும் அவர்களை திருப்பணிக்கு அழைத்து உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வையும் இப்படித்தான். நமக்கு ஏற்படுகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள், நெருக்கமான இப்பேற்பட்ட பெருந்தொற்று காலங்கள், இவைகளுக்கு மத்தியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்மைகளை கற்றுத்தந்து புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உங்களையும் என்னையும் இன்றைக்கு அழைத்திருக்கிறார். கிறித்தநாதர் திருச்சபை குடும்பத்தின் வழியாக ஒருவருக்கொருவர் நாம் ஜெபிப்போம். நம்முடைய சமுதாயத்திற்காக நாம் போராடுவோம். நம்முடைய தேசத்திற்காக நாம் முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திலே நாம் போராடி ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். உண்மையாகவே ஒரு புதிய சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். புதிய சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். ஒருவேளை இந்த சீடர்களுக்கு அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தார், ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய திரு சரீரத்தை புசிக்க இயலாத சூழல்கள் நமக்குள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம் கண்முன் பல நிலைகளிலே அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு அவர் விரும்புகிறார். இந்த தொற்று காலங்களிலேயும் அவர் நம் திருமுன் வெளிப்படுவதற்கு விரும்புகிறார். அவரை பற்றி கொள்வோமா? அவரை அநேகருக்கு பரிசாக கொடுப்போம். ஆண்டவரை பற்றி கொண்டு நம்முடைய சமுதாயத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய உலகத்திற்காக அவருடைய திருப்பாதத்தில் மன்றாடுவோம். உண்மையாகவே புதியதொரு சமுதாயத்தை ஆண்டவர் நிச்சயம் நம் மூலமாக உருவாக்குவார். இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவராகவே வந்து பற்பல சூழ்நிலைகளிலே அவர் இணைத்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் கேம் நியர் அண்ட் வென் வித் ஹிம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே பார்த்தோம், அவர் தானாகவே முன்வந்து அவர்களுக்கு காட்சியளிக்கிறார். எப்பொழுதெல்லாம் போராட்டங்கள், இயலாமைகள், தோல்விகள், தொற்றுகள், இப்பேற்பட்ட பெருந்தொற்று காலங்கள் நம்மை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் என் ஆண்டவரும் நம்மை சந்திக்கிறார், நம்மை சந்திக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் விசுவாசத்தோடு பற்றிக்கொள்வோம். ஜெபத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து அவருடைய திருசமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெயம் பெறுவோம். ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்ட நாம் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் நாம் இருக்கின்ற இடங்களிலே பயபக்தியோடு கூட பய உணர்வோடு கூட நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவர் தேர்ந்தெழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணம் இந்த கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்றது. நாடு முழுவதும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசாங்கங்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த வண்ணம் இருக்கின்றன. இந்த தமிழ்நாட்டிலே இப்பொழுது ஞாயிறு தோறும் முழு ஊரடங்கை நம்முடைய தமிழக அரசு அறிவித்திருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சூழ்நிலையிலே நம்முடைய ஆராதனையை நமது ஆலயத்திலே நடத்த முடியாத காரணத்தினால் நம்முடைய ஆராதனை ஒவ்வொரு வாரமும் மறு அறிவிப்பு வரும் வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8:30 இந்த யூடியூப் தளத்திலே நமது ஆராதனை ஒளிபரப்பப்படும். எனவே திருச்சபை இறைமக்கள் தங்கள் இல்லங்களிலே இருந்த வண்ணம் இந்த ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக இந்த தொற்று காலத்திலே தங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதேபோல் வார நாட்களிலே நீங்கள் ஒருவேளை ஆலயத்திலே வந்து ஜெபிக்க விரும்பினால் உங்களுக்காக ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். 8:00 வரை எந்நேரத்திலும் நீங்கள் ஆலயத்திலே வந்து நீங்கள் ஜெபித்து செல்ல கேட்டு
கொள்ளப்படுவீர்கள். அதேபோல் சந்தா கவர்களை ஒருவேளை நீங்கள் படைக்க விரும்பினாலோ அல்லது பழைய சந்தா கவர்களை ஒப்படைத்துவிட்டு புதிய சந்தா கவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினாலோ நீங்கள் ஆலய அலுவலகத்தை இந்நேரமும் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக முகக்கவசம், தனி மனித இடைவெளி, கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுதல் போன்ற வரைமுறைகளை நீங்கள் பின்பற்றி இந்த நோய் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து திருச்சபையார், இந்த தொற்று இந்த உலகத்தை விட்டு விரைவில் நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் உங்கள் குடும்ப ஜபங்களிலும் நினைவு கூற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. தொடர்ந்து நாம் திருமண அறிக்கையை வாசிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் சிஎஸ்ஐ கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு வேதநாயகம் திருமதி எஸ்தர் செல்வமணி அவர்களின் குமாரத்தி வி கிறிஸ்டியா என்பவரும், சென்னை பேராயம் வில்லிவாக்கம் குருசேகரம் குட் சமாரிட்டன் ஆலயத்தை சார்ந்த திரு டி பாஸ்கர் திருமதி பி மல்லிகா அவர்களின் குமாரன் பி மெர்லான் டைட்டஸ் திருஞானம் என்பவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. திருமண அறிக்கை இரண்டு. தெரிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கிருத்தநாதர் திருக்குடும்பத்தை சார்ந்த திரு சார்ல்ஸ் ஜே மைக்கேல், திருமதி சில்வியா சார்ல்ஸ் அவர்களின் குமாரத்தி செல்வி பேர்லின் பிரசில்லா என்பவரும், கன்னியாகுமரி பேராயம் சிஎஸ்ஐ புத்தாளம் குருசேகரம் புத்தாளம் ஆலயத்தை சார்ந்த திரு செல்லதுரை திருமதி அனிதா பாய் செல்லதுரை அவர்களுடைய குமாரன் செல்வன் ஆல்வின் க்ளோவர் என்பவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. மீண்டுமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வழிபாட்டினை நம்முடைய திருச்சபை அன்பர்கள் அல்லாது அநேகர் கண்டுகளிக்கின்ற இந்த சூழலிலே கூட உங்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்தி இந்த தொற்று காலங்களிலே மிகுந்த கவனத்தோடும் பாதுகாப்போடும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே மாத்திரமல்ல நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய சக மக்களுக்காக குறிப்பாக இந்த தொற்று காலங்களிலே மருத்துவ சிகிச்சைகளிலே ஒருவேளை பலவிதமான வசதிகள் இன்றி தவிக்கின்ற மக்களுக்காக நாம் மன்றாடவும் குறிப்பாக அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை என்று சொல்லப்படுகிற இந்த பெருந்தொற்று காலங்களிலே தேவரீர் எதிர்பாராத ஒரு சூழலின் நிமித்தம் மீண்டும் நாங்கள் இரண்டாம் விசை இவ்வழிபாட்டினை நேரலையின் மூலமாக தேவரீர் நாங்கள் தொடர்புபடுவதற்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக கூட நாங்கள் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை கால சூழ்நிலைகள் நெருக்கங்கள் எங்களை இப்பேற்பட்ட நிலைக்கு ஒருபுறம் தள்ளினாலும் கர்த்தர் நீர் மாறாதவர் என்பதை மீண்டும் நாங்கள் உறக்க உச்சரிப்பதற்கு எங்களுக்கு தருகிற வாய்ப்புகளுக்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் புதிய சமுதாயத்தை எவ்விதமாய் உருவாக்குகிறீர் என்பதை இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு தருகிற நம்முடைய திரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லியுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் அன்றைக்கு மாத்திரமல்ல புறந்தள்ளப்பட்ட பெண்களை மாத்திரமல்ல உம்மை பின்பற்றின விசுவாசிகளை மாத்திரமல்ல உம்மோடு கூட வாழ்ந்த சீடர்களை மாத்திரமல்ல இன்றைக்கு எவராக இருந்தாலும் ஒருவேளை அடிப்படை மருத்துவ வசதிகளின்றி தங்களுடைய வாழ்வின் விளிம்பு நிலைகளிலே போராட்டங்களிலே தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் சந்திக்க விரும்புகிறீரப்பா. ஏன் நீர் அழுகிறீர்? யாரை தேடுகிறீர்? ஏன் நீங்கள் துக்க முகத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் முகம் வாடலாயிருக்கிறது என்று சொல்லி நீர் எங்களை விசாரிக்கிறீரப்பா. அதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்புக்காக உம்முடைய அரவணைப்புக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய திருச்சபையை எப்பொழுதும் பற்றி கொள்கிறோம். குறிப்பாக எங்கள் கிருத்தநாதர் திருச்சபை குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் வழியாய் கடந்த நாளிலே கூட
ஆண்டவரே இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு முடிய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட முடிய அடியவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அன்பு குடும்பங்களுக்கு முடிய ஆறுதலையும் நம்பிக்கையையும் தாரும். தேவரீருடைய சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதே வண்ணமாய் இந்த வாரத்திலே பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண்கிற என்னுடைய அன்பு குடும்பங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நம்பிக்கையின் பிரசன்ன நம்முடைய பிள்ளைகளோடு கூட இழைத்திருக்கட்டும், உற்சாகப்படுத்தும், புதிய வாழ்வை நீர் தாரும் சுவாமி. அவ்விதமாய் திருமண வாழ்க்கைக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்குரிய நல் வாழ்வை தந்து ஆண்டவர் எதிர்காலங்களை நீர் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இவ்வழிபாட்டினை நேரலையின் வழியாய் கண்டு கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரு அன்பர்களையும் தெருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மனதிலே கலக்கங்கள், போராட்டங்கள், வியாகுலங்கள், தோற்று நிறைந்த சூழல்கள் இவைகளுக்கு மத்தியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் சுவாமி. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் சந்தியும் சுவாமி. தங்களுடைய இல்லங்களில் இருந்து ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்குரிய பரிபூர்ண விடுதலையை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் சுகத்தையும் உடைய பலனையும் நீடித்த ஆயுளையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும். உம்மோடு கூட இந்த விசுவாச பயணத்திலே உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு கூட நாங்கள் உம்மை பின்பற்ற நீர் அருள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உமது தூய கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய உடைமைகளை, எங்களுடைய அர்ப்பணங்களை எல்லாம் உடைய திருசமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய காணிக்கைகளை, எங்களுடைய உளமார்ந்த வாழ்வையும் உடைய திருசமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம். அவைகளை ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும் எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய இரக்கத்திற்கும் அவர் தருகிற வாழ்வின் நம்பிக்கைக்கும் உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வின் தேவைகளோடும் இந்த தொற்று நிறைந்த இந்த காலங்களிலே ஆண்டவர் எழுகிற பாதுகாப்போடும் இப்பொழுதும் வருகிற காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.